இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்று என்றோம் நெஞ்சில் சுமக்கும் ஒன்றால்
கண்டதால் எழுச்சி ஓங்கும் ஏக்கங்கள் களைந்தால் மாற்றம் பிறக்குமே. எண்ணங்கள் நன்றால் நம்பிக்கை பெருகும் அன்புடன் ஒன்று தலைதிலும் ஆர்வமாய் இணைந்து ஆக்கமாய் உரைத்து ஆதி சபை உணர்வை வாழ்வி வாழுவோம். சபை உணர்வு வாழ்வி வாழுவோம். சங்கமம் அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம், சங்கமம் பங்கின் சங்கமம், சங்கமம் பகிர்வின் சங்கமம். ஆனந்தம் புது ஆனந்தம் தருமாலயம் எங்கள் ஆலயம், ஆனந்தம் புது ஆனந்தம் தருமாலயம் எங்கள் ஆலயம். சங்கமம் அன்பின் சங்கமம், சங்கமம் அருளின் சங்கமம், சங்கமம் பங்கின் சங்கமம், சங்கமம் கதிரின் சங்கமம். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றொடர்கள் 22-30 வரையிலானவைகள். அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரை விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனியவர்களே, தனியாக இருந்தால் நன்றாக இருக்க முடியாது. தனி வாழ்வு நலமான வாழ்வா என்று என்னிடத்திலே கேட்டால் பல கேள்விகளை நான் கேட்க வேண்டியிருக்கும். நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கும், பிறருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கடவுள் விரும்புவதெல்லாம் அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த ஒன்றாக இருப்பதிலே தான் நன்றான வாழ்வு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். அது தனி வாழ்விலும் சரி, நம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் உள்ளத்திலும் உடலிலும் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். குடும்பமாயினும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகளோடு, அன்பியமாயினும் சரி, மக்கள் வழிகாட்டிகள் தலைவர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் இளையோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் ஏழைகள் இல்லாதோர் இயலாதோர் உள்ளோர் அனைவரும் இணைந்த வாழ்வு. அரசியலாயினும் பண்பாடாயினும் சாதி மதம் கடந்து நாம் ஒன்றாக இருப்பதிலே தான் நம்முடைய மகிழ்ச்சியும் சக்தி இருக்கிறது என்பதை ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே தனியாக வாழ்ந்து விட முடியாது, தனியாக எதையும் சாதித்து விட முடியாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்தியாவிலே மொழி இனம் மதம் நிறம் வாழிடச் சூழல் கட்சி என்னும் பல பிரிவுகளால் மக்கள் பிரிந்திருப்பினும் இந்தியன் என்னும் உணர்வு அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தியாக செயல்படுகிறது. திருச்சபையிலும் பல இனங்கள் பல மொழிகள் பல ஜாதிகள் இருப்பினும் நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசுவின் மையத்தை கொண்ட கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு விசுவாச உணர்வதெல்லாம் நாம் ஒன்றுபட செயல்பட முடியும். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இன்றும் இந்தியா விளங்க காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற இந்திய மக்களின் மனப்பாங்கே ஆகும். ஆனால் அன்றைக்கு அது சின்ன பின்னமாக்கப்படுகிறது. நம்முடைய பிஜேபி
ஆர்எஸ்எஸ் உடைய உள் சார்ந்த அடிமைத்தன போக்குகளால் வேண்டுமென்றே கருத்தியல்களை உள்ளே புகுத்தி மக்களை பிளவுபட செய்கிற ஒரு பாங்கு இன்றைக்கு இந்தியாவிலே நுழைந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்து, ஒரு எச்சரிக்கையும் கூட. அதனால்தான் நாம் அனைவரும் இந்தியன் என்ற உணர்விலே ஒன்றுபட வேண்டியிருக்கிறது. ஜாதி, மதம், இனம், வர்க்கம், பேதம் கடந்து நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஒன்றுபட்டால் வாழ்வு என ஒற்றுமையின் வலிமையை பாடலாக அறிவுறுத்தியுள்ளார் பாரதியார். மட்டுமல்ல, பல நபர்களும் இப்பொழுது எழுதிக்கொண்டே பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகில் ஒற்றுமையை வளர்க்கின்ற விதமாக 2005 முதல் December 20 வரை ஐநா சார்பிலே சர்வதேச மனித ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்பட்டது. காரணம், உலகில் போரினால் மக்கள் அகதியாக மாறுகிற அவலம் உள்ளது. இன்றைக்கும் போரினால் அதே அகதித்தன்மை வரத்தான் போகிறது என்று நினைக்கிறேன். மக்களிடம் ஒற்றுமை எண்ணத்தை வளர்த்து ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து வறுமையை ஒழிப்பதே இந்த தினத்தினுடைய நோக்கம். அத்தகைய ஒரு நோக்கத்தினை நிறைவேற்றத்தான் இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறுகிறார். காரணம், ரோமை அரசு யூத மக்கள் மீது அநியாய வரிகளை விதித்தது. அது காலத்தில்தான் ரோமை அரசின் கையாட்களாக விளங்கிய ஏரோது அரசனின் வாரிசுகளும் பாலஸ்தீனாவிலே குறுநில மன்னர்களாகவோர் இரண்டாம் தர ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு குழந்தையாக இருக்கும்போது அவரை கொல்ல விரும்பிய பெரிய ஏரோது, பிறகு திருமுழுக்கு யோவானை கொன்ற ஏரோது அத்திப்பா போனவர்களின் அட்டூழியங்களையும் யூத மக்கள் தாங்க வேண்டியிருந்தது. பாலஸ்தீனாவிலே தலைவிரித்தாடிய அரசியல் ஆதிக்கங்களை ஏற்க இயலாது அமைதி வழியை பின்பற்றவும் மெசியாவின் வருகைக்காக தங்களையே தயாரித்து கொள்ளவும் விரும்பினர் சிலர் யூதர்கள். இந்த குழுவினர் நாட்டை விட்டு வெளியேறி சாக்கடல் அருகே குமரான் என்கிற ஒரு இடத்திலே ஒன்று திரண்டார்கள். அங்கு உருவானதுதான் எசேனியரின் அமைதி இயக்கம். இப்படிப்பட்ட அமைதி இயக்கம் இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக தேவைப்படுவது போல தோன்றுகிறது. இவர்கள்தான் மெசியாவை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இவர்களின் கேள்விக்குத்தான் இயேசு தந்தையும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். நாமும் இயேசுவோடும் இறை தந்தையோடும் நம்மவர்களோடும் இல்லாதவர்களோடும் சாதியின் மதத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்ட மக்களோடும் ஒன்றாக இருக்க பழகிக்கொள்வோம். அந்த பழக்கம் ஒரு வழக்கமாக மாறட்டும், அதே நம்முடைய வாழ்வு முறையாக மாறட்டும். நாம் ஒற்றுமையின் வழி மகிழ்ச்சியை விரும்புகிறோம் என்பதன் அடையாளமாக நாம் கிறிஸ்தவர்களாக ஒற்றுமையின் பாதையிலே புது வாழ்வை தேடி வளர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உன் மகன் இயேசுவிலே உம்மை கண்டு அவர் காட்டிய ஒற்றுமையின் பாதையிலே வழியிலே நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். மகிழ்வில்லா மனமென்றால் மனரோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேணோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. மாற்றி உனி வாழ.
காட்டா பண்பென்றால் பகினோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. ஒன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே, நிலை மாற்றி உனி வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே, மாற்றி உனி வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளனோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக வாழ வரம் தாருமே. நம்பிக்கை தணிந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக வாழ வரம் தாருமே, நிலை மாற்றி உனி வாழ நலம் தாருமே. உயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவோ பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி, யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள்.
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோ. நிறைந்திடவே பிறர் சுமைகளை நாம் சுமப்போம். தாங்கும் தோளாய் மலரும் மனிதம் தரணியில் வாழ்வு புனிதமே. வேண்டல் நமதாகி தினம் நட்புறவில் மகிழ்வோம். விளிம்பு நிலை நம் மானிடற்கு விடியலின் பாதை சாத்தியமே. நற்செய்தியான இறைவன் நற்செய்தியாகச் சொன்னார்,
உலகெல்லாம் அதை அறிவிக்க உடல் உள்ள உறுதி பெறுவோமே. உண்மையிலும் இணைவதிலும் பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோ. உறவினிலும் உண்மையிலும் இணைவதிலும் பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோ. நிலையான புகழுக்குரிய நன்மைக்கே எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.